என்னதாம்மா வேணும் உனக்கு, இதயத்தை அறுப்பீங்களா அப்படிங்க. ஆமாம்மா அறுப்பேன், நான் ஒரு நாளைக்கு 10 இதயங்களை அறுப்பவன், நீ பயப்படாதங்கிற. அந்த பொண்ணு சொல்லுது, டாக்டர் நான் பயப்படுறதுக்காக உங்கள்கிட்ட கேட்கல, எங்கள் அம்மா வந்து என்னுடைய இதயத்திலே கடவுள் இருக்கிறார் என்று சொன்னாள். நீங்கள் என்னுடைய இதயத்தை அறுக்கும் போது கடவுளுக்கு காயம்பட்டு விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். நான் கடவுளை பார்த்ததில்லை, நிச்சயமாக நான் பொழைச்சுக்குவேன். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடவுள் எப்படி இருந்தார்னு கேட்பேன், நீங்கள் சொல்லணுங்குது. மிரண்டு போயிடறார் டாக்டர். இந்த இடத்துல ரெண்டு சம்பவங்களை உங்களுக்கு நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். 6 மாதத்திற்கு முன்னால் உண்மையாக நடந்த சம்பவம். இதை நான் சாதாரணமாக பேசின ஒரு கல்லூரியில் இது உலகம் பூரா வைரல் ஆகி போச்சு. அதனால் எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாக எல்லோரும் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உண்மை சம்பவம். என் வீட்டில் டாக்டர்ஸ் நிறையா இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தெரியும். 12 வயதே நிரம்பிய ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு ஒரு தாயும் தந்தையும் ஒரு மருத்துவரிடம் செல்கிறார்கள். அந்த பெண் குழந்தைக்கு இதயத்திலே கோளாறு. பேசலாம்ல, உடனே நிறுத்திட வேண்டாங்கிறாங்க. இதயத்தில் கோளாறுன்னு சொல்லிட்டு நிறுத்தினா நிறுத்த சொல்லுவாங்களா? உடனே அந்த டாக்டர் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனையில், இந்தியாவிலே உள்ள மிகப்பெரிய கார்டியாக் சர்ஜன், அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணுன்னா 6 மாதம் முன்னாடி தான் வாங்க முடியும். அவர் கீழே 100 டாக்டர் வேலை பார்க்குறாங்க. சின்ன குழந்தை, உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டார். டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. சின்ன டாக்டர்லாம் பெரிய டாக்டர்கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையும் அடைபட்டு போய்விட்டது. குழந்தை இன்னும் 3 மாதம்தான் அந்த பெண் குழந்தை உயிரோடு இருக்கும் அப்படின்னு அம்மா அப்பாவை கூப்பிட்டு சொல்கிறார். கதறுகிறார்கள், பதறுகிறார்கள். பிள்ளையை புழைக்க வைக்கணுங்க, ஒரே பொண்ணு, வேறு வழியே இல்லையாங்கிறாங்க. வழி இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணலாம், ஆனால் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிடுறேன், நீங்கள் கையெழுத்து போடணும். என்ன, 30% மட்டுமே அந்த பெண் குழந்தை பிழைப்பதற்கு வாய்ப்பு, 70% இறப்பதற்குத்தான் வாய்ப்பு. சரின்ட்டாங்க. சின்ன குழந்தை ரொம்ப டேஞ்சர், அட்மிஷன் போட்டார். 1 வாரம் அட்மிஷன் போட்டு 7வது நாள் ஆப்ரேஷன் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இந்த டாக்டர் அந்த அட்மிஷன் ஆன அந்த பெண்ணினுடைய அறையை கடந்து தினமும் மாலையிலே ரவுண்ட்ஸ் போகும்போதெல்லாம் அந்த ஏழை தாய், தாயை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், பெண்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், பெண்ணின் பெருமையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், அந்த பெண்ணிடம் நிச்சயமாக நீ பொழைச்சிக்குவ, நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், நம்ம வழங்குகிற தெய்வம் உன்னுடைய இதயத்தில் இருக்கு, 10% இருந்தால் கூட நீ பொழைச்சிக்குவ, 30% உனக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்படி சொல்கிறத கேட்டுக்கிட்டே அவர் போகிறாரு. டாக்டர்கள் புடை சூழ, என்னடா இவ்வளோ குறைச்சதான் வாய்ப்பு இருக்குது, இந்த அம்மா இவ்வளோ நம்பிக்கையை உண்டாக்குது இந்த பிள்ளைக்குன்னு அவருக்கு பயம். 7வது நாள் ஆப்ரேஷன் டேபிளுக்கு குழந்தை வந்துருச்சு. டாக்டர் முகத்தில் கட்டிக்கிட்டு பச்சை கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு 10 டாக்டர் புடை சூழ வந்துட்டார். அந்த பெண் படுத்திருக்கு. 12 வயதே ஆன ஏழை சிறுமி ஒரு தட்டு தட்டி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறமா, தைரியமாரு அப்படிங்கிறார். உடனே அந்த பொண்ணு சொல்லுது, மை டியர் டாக்டர், ஐ டோன்ட் ஹாவ் எனி ஃபியர், பட் ஐ ஆம் ஹேவிங் எ க்வெஸ்டின் டு யூ. என்னகிட்ட கேள்வியா, என்னம்மான்னு கேட்குறாரு. எல்லோரும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் உண்மையிலே இதயத்தை அறுப்பீங்களா? உடனே புள்ள பயப்படுது போல் இருக்குன்னு நினச்சிட்டு, இல்லைம்மா அனஸ்தீசியா கொடுத்து தான் ஆப்ரேட் பண்ணுவேன், உனக்கு வலிக்காதுங்கிறார். அகெயின் ஐ ஆம் டெல்லிங், ஐ டோன்ட் ஹாவ் எனி ஃபியர், பட் மை க்வெஸ்டின் ஸ்டில் ரிமைன்ஸ். சரி, என்னதாம்மா வேணும் உனக்கு, இதயத்தை அறுப்பீங்களா அப்படிங்குது. ஆமாம்மா அறுப்பேன், நான் ஒரு நாளைக்கு 10 இதயங்களை அறுப்பவன், நீ பயப்படாதங்கிறார். அந்த பொண்ணு சொல்லுது, டாக்டர் நான் பயப்படுறதுக்காக உங்கள்கிட்ட கேட்கல, எங்கள் அம்மா வந்து என்னுடைய இதயத்திலே கடவுள் இருக்கிறார் என்று சொன்னாள். நீங்கள் என்னுடைய இதயத்தை அறுக்கும் போது கடவுளுக்கு காயம்பட்டு விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். நான் கடவுளை பார்த்ததில்லை, நிச்சயமாக நான் பொழைச்சிக்குவேன். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடவுள் எப்படி இருந்தார்னு கேட்பேன், நீங்கள் சொல்லணுங்குது. மிரண்டு போயிடறார் டாக்டர். ஆப்ரேஷன் ஸ்டார்ட்ஸ். 5.5 மணி நேரம் ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 50வது நிமிடத்திலே இதயத்திற்கு வருகின்ற இரத்தம் அத்துணையும் அடைபட்டு இதய துடிப்பு நின்று விடுகிறது, குழந்தை இறந்து விடுகிறது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல அந்த டாக்டருக்கு.
எத்தனையோ இதயங்களை அறுத்தவர். என்னுடைய படிப்பு, என்னுடைய உழைப்பு, என்னுடைய அனுபவம் அத்தனையும் உபயோகப்படுத்தி பார்த்து விட்டேன். ஆனால் இந்த குழந்தை பிழைக்கவில்லை. குழந்தையை வந்து பாடியை க்ளோஸ் பண்ணி பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மனிதர் தானே, கண்ணாடியை கழிச்சிட்டு கண்ணை தொடச்சிட்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறார். பக்கத்தில் இருந்த லேடி டாக்டர் ஒரு தட்டு தட்டும் போது இவர் யோசிக்கிறாரு, இந்த குழந்தை இவ்வளவு நம்பியதே, இந்த தாய் இந்த குழந்தையினுடைய மனதிலே இப்படி ஒரு நம்பிக்கையை விதைத்தாளே, அதுக்காவது ஏதாவது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் நடந்து இந்த குழந்தை பிழைச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறார். பக்கத்தில் இருக்கிற லேடி டாக்டர் கதவு கையில் ஒரு தட்டு தட்டி, டாக்டர் பிளட் இஸ் கம்மிங் டு த ஹார்ட் அப்படின்னு, இதயத்திற்கு ரத்தம் வருகிறது. உடனே லங்ஸ் மிஷின், ஹார்ட் மிஷின் எல்லாத்தையும் அவசர அவசரமாக, இன்னும் பக்கத்தில் உள்ள டாக்டர் டேக்கிறாரியோ ஒரு நிமிஷம் இதயம் நின்று போய் அதுக்கப்புறம் துடிச்சு யாராவது பார்த்துருக்கியா அப்படிங்கிறது, நான்லாம் பார்த்தது இல்லைங்கிறாங்க. 5.5 மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்குது, ஆப்ரேஷன் சக்ஸஸ், குழந்தை பிழைச்சிக்குது, 60 வயசு வரைக்கும் அந்த குழந்தை உயிரோடு இருக்குன்னு சர்டிஃபிகேட் பண்ணுறாரு. ஆனால் குழந்தை 7வது நாள் அதை ரூமுக்கு போய் அவர் பார்க்கணும். அவருக்கு மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல, பக்கத்தில் உள்ள டாக்டர்லாம் கூப்பிட்டு, யோ டாக்டர் யாராவது சொல்லுங்கய்யா கடவுள் எப்படி இருக்காருன்னு அந்த பிள்ளை கேட்கும்யா, நான் என்னையா சொல்கிறது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. டாக்டர் ஒரு முடிவோடு போகிறார். ஆப்ரேஷனில் தையெல்லாம் எடுத்து 7வது நாள் முழுமையாக குணம் பெற்ற நிலையிலே இருந்த அந்த பெண் குழந்தை படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்து வந்து டாக்டரோட காலை கட்டி பிடிச்சிட்டு, டாக்டர் நான் பொழைச்சிக்குவேன், நான் போய் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் வீட்டுக்கு போயிடுவேன்னு சொன்னேன்ல, எதுவுமே நடக்காது, அதுக்கு தெரியாது, கடவுள் இருக்காருன்னு சொன்னேன்ல, கடவுள் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்குது. கடவுளை நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குது. நான் கடவுளை பார்த்தேன், கடவுள் இப்படித்தான் இருந்தார் என்று தன்னுடைய கையை பின்னால் காண்பித்து கொண்டு நகர்ந்தார். அங்கே அந்த பெண்ணினுடைய ஏழை தாய் நின்று கொண்டிருந்தாள். இதுதான் பெண்ணின் பெருமை பெண்களே, இதுதான் பெண்களினுடைய பெருமை. மூன்று மாதங்களுக்கு முன்னால் ஜப்பானிய நாட்டிற்கு சென்றிருந்தேன். பள்ளிக்கூடங்களில் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு பெரிய ஆசை. கல்லூரிகள்லாம் விசிட் பண்ணேன், பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் போனேன். கல்லூரியில் ஒரு பாடம் வச்சுருக்குறாங்க, அதை ஒரு எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது, மொழிபெயர்ப்பாளர் மூலமாக அது என்னன்னு கேட்டேன், வியந்து போனேன். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜப்பான் இராணுவ ஆட்சியில் இருக்கும்போது படை வீரர்கள் குதிரையிலே வந்து கொள்ளையடிப்பார்கள், கண்ணிலே படுகின்றவர்களை எல்லாம் வாளால் வெட்டி சாய்ப்பார்கள். இது நடந்துகிட்டு இருந்த ஒன்று. இதை ஏண்டா பாடத்தில் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா, ஒரு தாய் தன்னுடைய வீட்டிற்கு வெளியிலே உட்கார்ந்து கொண்டு 2 குழந்தைகளுக்கு சோறூட்டி கொண்டிருக்கின்றாள். மாணவிகளே, குதிரை குளம்படி சத்தம் கேட்கின்றது, எல்லாரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுறாங்க, இராணுவம் வருதுன்ட்டு. 2 குழந்தையும் தூக்கி இடுப்பில் வச்சுட்டு அந்த தாயும் ஓடுறா. குதிரையினுடைய குளம்படி சத்தம் அருகிலே கேட்க ஆரம்பித்தவுடன் 2 குழந்தையும் தூக்கிட்டு போய் காப்பாற்ற முடியாதுன்ட்டு ஒரு நிமிஷம் நின்று நிதானித்து 2 குழந்தை முகத்தையும் பார்க்குறாள். ஒரு குழந்தைய இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தையோடு ஓடிடுறா, ஏன்னா 3 பேர் செத்துடக்கூடாது, ஒரு குழந்தையாவது காப்பாற்றணும். மறைவிடத்துக்கு போனவுடன் திரும்பி பார்க்கின்றாள், இறக்கிவிடப்பட்ட குழந்தை இராணுவ வீரனால் வாளினால் தலை துண்டாக்கப்படுவதை பார்த்து கதறி அழுகின்றாள். இராணுவ வீரர்கள் சென்ற பிறகு மறைவிடத்திலிருந்து எல்லோரும் வெளியிலே வருகிறார்கள். ஒரு முதியவர், ஐயா எல்லோரும் இங்கே வாருங்கள் என்று அனைவரையும் அழைத்து, இவள் என்ன தாய், ஒரு தாய்க்கு 2 குழந்தைகளும் 2 கண்களை போன்றது தானே, ஒரு குழந்தையை பார்த்து முகத்தை, இன்னொரு குழந்தை முகத்தை பார்த்து ஒரு குழந்தையை இறக்கி விட்டு விட்டு ஒரு குழந்தையை காப்பாற்ற உன்னால் எப்படி மனது விடுந்ததுன்னு கோபமாக கேட்குறார். அந்த தாய் பதில் சொல்லுகின்றாள், மாணவிகளே, ஐயா என்னுடைய குழந்தைக்கும் பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் சோறு ஊட்டி கொண்டிருந்தேன், இராணுவ வீரன் வந்தவுடன் 2 குழந்தையையும் காப்பாற்றுவதற்கு முயற்சித்தேன், முடியவில்லை, இறக்கிவிடப்பட்டு இறந்து போன குழந்தை என்னுடைய குழந்தை, காப்பாற்றிய குழந்தை பக்கத்து வீட்டு குழந்தை என்று கூறுகிறார். அவள்தான் தாய், அதுதான் பெண்ணினுடைய பெருமை, அதுதான் பெண்ணினுடைய தியாகம். வள்ளுவன் வாசுகி 2 பேரினுடைய உறவு முறைகள் இருக்கிறது, கணவன் மனைவி உறவு. நாளை எல்லோரும் திருமணமாகி வீட்டிற்கு செல்லப் போகிறவர்கள். கணவன் மனைவி உறவிற்கு வள்ளுவனுடைய வாசிகையினுடைய உறவை போன்றது ஒரு சிறந்த உதாரணம் உலகத்தில் இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் சாப்பிட அமரும்போது ஒரு கொட்டாங்குச்சியில் தண்ணியையும் ஒரு ஊசியையும் வச்சுக்கிட்டு தான் வள்ளுவர் வந்து வாசிகை உணவு பரிமாறும்போது சாப்பிட உட்காருவார். இந்த அம்மா சாப்பாடு பரிமாறிட்டு போயிடுவாங்க. ஒரு கேள்வி கூட வள்ளுவனை எதிர்த்து கேட்டதில்லை. வாழ்க்கை பூரா 1330 திருக்குறளை எழுதி உலக பொதுமுறையை வகுத்து
இரண்டு அடியிலே உலகத்திற்கே ஆறுதல் சொன்ன வள்ளுவனால் தன்னுடைய மனைவி இறந்ததை இரண்டு அடிக்குள்ளே அடக்க முடியவில்லை. மாணவிகளே, மரணப்படுக்கையில் இருந்த வாசிகையை நீ ஏதாவது கேட்கணுன்னா கேளுமாய்ப்பையாதுன்னு சொல்கிறார். கண்ணிலே கண்ணீருடன் திருவள்ளுவர் வாசிக்கு கேட்கின்றால், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இறக்கப் போகின்றேன் நான் உணவு பரிமாறும் போதெல்லாம் ஒரு கொட்டாங்குச்சியில் தண்ணியையும் ஊசியும் வச்சுக்கிட்டீங்களே எதுக்குன்னு கேட்குறேன். எப்படிப்பட்ட மனைவி பாருங்கள், நீ சாப்பாடு போடும்போது ஒரு பருக்கை ஒரு சோறு கீழே சிந்தினால் கூட ஊசியால் குத்தி அந்த நீரிலே கழுவிவிட்டு உண்பதற்காக நான் அதை வைத்தேன். என்னுடைய அன்பு மனைவியே, வாழ்க்கை முழுவதும் ஒரு பருக்கை கூட நீ சோறு போடும்போது சிந்தியதில்லை, அதனால் அதை உபயோகப்படுத்துவதற்கு எனக்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது, அதன் காரணம் உனக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்டோன்னு அந்த அம்மா இறந்துடுறாங்க. கதறி அழுத வள்ளுவன், நெடுநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமையுடைத்தி உலகம் என்று மரணத்திற்கு வியாக்கியானம் சொன்னவன், நேற்றிருப்போர் இன்றில்லை என்னும் பெருமையுடைத்தி உலகம் சொன்னவன் தன்னுடைய மனைவி இறந்ததை ரெண்டு வரியில் எழுதலை. என்ன எழுதுனா தெரியுமா? அடிசிற்கினியாளே அன்புடையாளே, பதி சொல் தவறாத பாவாய், அடி வருடி பின் தூங்கி முன் எழும்பும் பேதாய், இனிதாய் என் உறங்கும் என் கண் இரானா. என்ன அர்த்தம் தெரியுமா? வாய்க்கு ருசியாக சாப்பாடு கொடுத்த என்னுடைய மனைவியே, காலம் முழுவதும் என்னை கோபித்து கொள்ளாமல் பார்த்து கொண்ட என்னுடைய தாயே, என்னுடைய காலை வருடி எனக்கு பின்னால் தூங்கி எனக்கு முன்னால் எழுந்த பேதை பெண்ணே, நீ இறந்து போய்விட்டாயே, இனிமேல் எப்படி நான் வாழ்வேன், என்னுடைய கண் எப்படி உறக்கத்தை தழுவும் என்று கதறி அழுதான். மனைவியினுடைய ஸ்தானம், பெண்களினுடைய ஸ்தானம் அவ்வளவு மிக உயர்ந்தது. மாதா மறிக்கின் மகன்னாவின் நற்சுவை போம், தாதா எனில் கல்வி தான் அகலும், ஓதி உடன் வந்தோர் மறிப்பின் தோல் வழி போம், மனையால் அந்தோ இவை யாவும் போனான். அம்மா இறந்துட்டாங்கன்னா வாய்க்கு ருசியாக சாப்பாடு போட முடியாது, அப்பா இறந்துட்டாங்கன்னா படிப்பு போயிடும், கூட பிறந்தவ இறந்துட்டா வலிமை போயிடும், ஆனால் மனைவி இறந்துட்டா இது எல்லாமே போயிருண்டா, அவதாண்டா மனைவின். ரெண்டு யானை காட்டில் கோடை காலத்தில் போயிட்டுருக்கு, கொஞ்சோண்டு தண்ணி இருந்தால் கூட போதும், இல்லைன்னா செத்துருவோம் அந்த மாதிரி சூழ்நிலை. அடிதாங்கும் அளவின்றி அனலன்ன வெண்மையால், கடியவே கணங்குழாய் ஆங்கோர் காற்றுள், துடி அடி கயந்தலை கலக்கிய தண்ணீரை, பிடி ஊட்டி பின் உண்ணும் களிருன்னா, பிடின்னா பெண் யானை, களிருன்னா ஆண் யானை, உயிர் போகிற மாதிரி கோடையில் தண்ணி இல்லாமல் ரெண்டு யானை போய் ஒரு குளத்தில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்ந்துருக்கு ஒரு குட்டையில். கணவன் மனைவி உறவு என்னான்னு சொல்கிறான், ரெண்டு பேரை ரெண்டு யானையும் போய் துதுக்கிய உள்ள வைக்குது, தண்ணியை கலக்குது, பெண் யானை குடிக்கட்டும் என்று ஆண் யானையும், ஆண் யானை குடிக்கட்டும் என்று பெண் யானையும் குடிக்காமலே இருப்பதனால் தண்ணி குறையவே இல்லை. ஆண் யானை இந்த பெண் யானை மீது வைத்திருக்கின்ற பாசத்தை பார்த்து பெண் யானை கண்ணீர் வடிக்கின்றது. கலித்தொகை பாடல் இது. அதற்கு பெண்ணும் பிடி ஊட்டி, பெண் யானைக்கு ஊட்டி விட்டுத்தான் களிர் உண்ணும், ஆண் யானை சாப்பாட்டை தண்ணியை குடிக்கின்றது. அதுதாண்டா கணவன் மணி உறவுங்கிறான், அப்படி இருக்கணுங்கிறான். உயிரோடு உடம்போடு உயிரிடை அண்ணன், மற்றண்ண மடந்தையோடு எம்முடை நட்புண்ணா, உடம்புக்கும் உயிருக்கும் என்ன நட்போ அதுதான் கணவன் மனைவி உறவுண்டான். யாயும் ஞாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வழி அரிதும், செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தன வேணாம். என்ன அர்த்தம்? எங்கள் அப்பாவையும் உங்கள் அப்பாவையும் ஒன்றுத்தும் தெரியாது, உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் உறவுக்காரங்களில், நீனும் நானும் பழகினதில்லை, ஆனால் செம்மண்ணில் தண்ணீர் மழை நீர் பட்டால் எப்படி சகப்பாக தண்ணி ஓடுதோ அது ரெண்டையும் எப்படி பிரிக்க முடியாதோ அது மாதிரி தான் கணவன் உறவு மனைவி உறவு, கணவன் மனைவி உறவுன்னா. இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட வேலை என்னமெனக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் தெரியுமா? தொட்டதுக்கெல்லாம் டைவர்ஸ், நீதிமன்றப்படி அல்லது காவல்துறை கதவுகளை தட்டுவது தயவுசெய்து தவிர்க்கப்பட வேண்டும். கணவன் மனைவி உறவு என்பது மிக புனிதமானது. ரெண்டு பெண்கள் அயல்நாட்டில் நடந்த பெண்கள் மாநாட்டிற்கு 3 மாதத்திற்கு முன்னால் சென்றிருந்தார்கள் மாணவிகளே. மேலை நாட்டினரை பார்த்து வியந்து போயவர்கள் நிற்கும்போது என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இவங்க மேலை நாட்டு தலைவி நேராக இவங்ககிட்ட வந்து, உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் அப்படின்னாங்க. எங்கிட்ட தோட்டிங்களா? ஏன் அப்படின்னாங்க.
ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உலகம் வியக்கின்ற ஒரு பண்பாட்டை நீங்கள் இதுவரை உடைக்கவில்லை, நாங்கள் உடைத்து விட்டோம், அதனால் உங்களிடம் தோற்றுவிட்டோம். இதுதான் பெண்களினுடைய பெருமை. நடுக்காட்டிலே தன்னை தவிக்க விட்டு விட்டு சென்ற நலனை தமயந்தி மன்னித்தாள். சூதிலே தன்னை தனக்கு தெரியாமல் வைத்து இழந்த தருமனை பாஞ்சாலி மன்னித்தாள். ராமனையே தெய்வம் என்று நினைத்த சீதையை அக்னி பிரவேசம் பண்ண சொன்ன அக்னி பிரவேசம் செய்ய சொன்ன ராமனை சீதை மன்னித்தாள். தன்னையே தன்னுடைய வாழ்க்கையே கெடுத்து மாதவியே தவம் என்று கிடந்த கோவலன் செய்த தவறை கண்ணகி மன்னித்தாள். ஆனால் தவறே செய்யாத பெண்களை இதிகாச புராண காலம் தொட்டு நம்முடைய ஆண் ஆதிக்க சமுதாயம் அடக்கியே வைத்திருக்கிறது. அந்த சமுதாயத்திலிருந்து நீங்கள் வெளியிலே வந்திருக்கின்றீர்கள். அப்படி என்றால் இந்த கல்வியினுடைய அருமையை நீங்கள் எப்படி உணர வேண்டும்? ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நம்ம கருப்பாக இருக்கிறோமே, நம்ம அழகாக இல்லையே அப்படின்னு வாரக்கணக்காக மாதக்கணக்காக வருஷக்கணக்காக நேரத்தை செலவு பண்ணி கண்ணீர் விட்டு கருப்பை சிவப்பாக்குவதற்கு காலம்பூராவும் செலவு செய்யும் மாணவிகளை நான் காவல்துறை அதிகாரியாக அறிவேன். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்திய நாடு விவசாய நாடு, சூரிய ஒளியிலே நம்முடைய மூதாதையர்கள் பணிபுரிந்தவர்கள், கருப்பு தான் ஆரோக்கியமானது, மெலனின்கிற ஒரு நிறத்தை கொடுக்கக்கூடிய நிறமை இருந்தால் அதுதான் ஆரோக்கியமானது என்று விஞ்ஞானம் சொல்கிறது, நான் சொல்லவில்லை. அப்படி இருக்கும்போது கருப்பாக இருக்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. உண்மையாக அழகு என்ன தெரியுமா மாணவிகளே? குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, பெண்களுக்கு கல்வி அழகே அழகு. மயிரின் வனப்பும் கண்கவர் மார்பின் வனப்பும் பல்லின் வனப்பும் வனப்பல்ல, நூற்கு இணைந்த சொல்லின் வனப்பே பெண்களுக்கு வனப்பு. இதை நான் சொல்லலைங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டான். எனவே இங்கு அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும். அதிக நேரம் நான் பேசினாலும் அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி பெண்களின் பிறப்பு ஒரு சம்பவம், இறப்பு ஒரு சரித்திரம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.